தினசரி காலையில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக நடை வச்சுக்கொள்ளுங்க இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் மூன்று கிலோமீட்டரை வந்து நம்ம கிடக்கணும் நடையினா சில பேர் விண்டோ ஷாப்பிங் போகிற மாதிரி மெதுவாக அப்படியே பாரா பார்த்துக்கிட்டே நடக்கிறது அப்படி இல்லைன்னா சில பேர் அந்த நேரத்தில் ஏதோ முக்கியமானது கேட்குற மாதிரி காதில் வந்து செல்ஃபோனுடைய இதை வச்சுக்கிட்டு அதை பே பேசிக்கிட்டே பாட்டு கேட்டுகிட்டே நடக்கிறது இல்லை என்றால் வந்து யார்கிட்டையாவது வேக வேகமாக விவாதம் பண்ணிக்கிட்டே நடப்பாங்க இந்த ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பயிற்சி இல்லாமல் நல்ல ஒரு சிந்தனை வளத்தோட கைகளை வீசி நடக்கிற நடைப்பயிற்சி முக்கியம் நல்ல மூச்சு பயிற்சி பிராணாயாம பயிற்சி தொடர்ச்சியாக செய்யணும் பிராணாயாம பயிற்சி ஒன்றே சோர்வை போக்கிடும் இப்போ அலுவலகத்தில் இருக்கோம் நமக்கு காலையிலேருந்து செய்த வேலையில் ஒரு பயங்கர களைப்பு இருக்குது உடனடியாக எனக்கு வந்து ஒரு உற்சாகம் வரணும்னா அறைக்குள்ளே ஒரு பத்து நிமிடம் நல்ல காற்றோட்டமான அறையாக இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிடம் கபால பாதி பண்ணி நாடி சுற்றி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிடம் பிராணாயாம பயிற்சி பண்ணிட்டோன்னா ஒரு நான்கு மணி நேரம் தூங்கி எழுந்ததில் கிடைக்கக்கூடிய புத்துணர்வு அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் கிடைக்கும் அதை வந்து நம்ம முதல் விஷயமா செஞ்சு கொள்ளணும்